ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, டேட்டா டாக்னா என்ன, எதுக்காக டேட்டா டாகை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டேட்டா டாக்னா என்னென்னா, இது வந்து ஒரு மானிட்டரிங் டூல். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னா, அந்த ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிட்டுருக்க உங்களோட அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கும் மானிட்டரிங் பண்ணுறதுக்கும் இந்த டேட்டா டாகை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டேட்டா டாகை யூஸ் பண்ணி நீங்கள் எதெல்லாம் மானிட்டர் பண்ணலான்னா, உங்களுடைய சர்வர்ஸ், டேட்டாபேஸஸ், டூல்ஸ், சர்வீசஸ். நீங்கள் AWS கிளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா, அதில் இருக்க எல்லா சர்வீசஸையும் நம்மளால் இந்த டேட்டா டாகை யூஸ் பண்ணி நம்மளால் மானிட்டரிங் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எதற்காக நம்ம டேட்டா டாகை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு டெவலப்பர், நான் வந்து ஒரு டிக்கெட் புக்கிங் ஆப்பை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு, அதை நான் டெவலப் பண்ணி நான் புஷ் பண்ணிட்டேன் சிஐசிடி பைப்லைனில். ஸோ அந்த கோட் வந்து பில்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு இங்கே AWS கிளவுட் பிளாட்ஃபார்மில் அது டிப்ளாய் ஆகிடுச்சு. டிப்ளாய் பண்ண பிறகு நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, அந்த சர்வீஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து நியூ ஃபியூச்சரை வந்து புஷ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து அது பில்ட் ஆகி அது AWS என்வாயர்மெண்ட்டில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸில் ரன் ஆகிட்ருக்கு. ஸோ என்னோடய அப்ளிகேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், டைனமோடிபி, SQS, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இதை மாதிரி நிறைய AWS ரிசோர்ஸஸ் வந்து அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ALB, SQS, SNS, இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் வந்து இந்த AWSல என்னுடைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் ஒரு ஃபீச்சரை வந்து ரெடி பண்ணி அதை நான் ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் என்னுடைய கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அந்த புது ஃபீச்சரை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மட்டும் போதாது, என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக ரன் ஆகிட்டுருக்கா, 24/7 வந்து அப் அண்ட் ரன்னிங்காக இருக்கா, எல்லாமே சரியாக இயங்கிட்டுருக்கான்னு சொல்லி நான் பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டாக் மானிட்டரிங் டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏர்லியர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டில் ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப் பண்ணி அதை ஆப்ரேஷன் டீம் கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் டீம் என்ன பண்ணும், இவங்க டெவலப் பண்ண அந்த கோட் எடுத்து அவங்க டிஃப்ரெண்ட் ரீஜனில் ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணிவிடுவாங்க. இதுதான் வந்து டெவலப்பர் டீம், ஆப்ரேஷன் டீம் சொல்லி தனியாக இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் வந்த பிறகு டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர். அப்படின்னா என்னென்னா, யூ பில்ட் இட், யூ ரன் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஸ் அ டெவ்ஆப்ஸ் இன்ஜினியராக நான் வந்து இந்த ஃபீச்சரை, ஒரு புது ஃபீச்சர் எடுத்து நான் டெவலப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது பைப்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அது AWSல டிப்ளாய் ஆகும். அதோடு என்னுடைய வேலை முடியாது, ஏன்னா டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர்னால் ஐ பில்ட் இட், ஐ ரன் இட். என்னுடைய புது ஃபீச்சர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோடு என்னோடய வேலை நிற்கலை. அந்த ப்ராடக்டை நான் மானிட்டரிங் டூல் யூஸ் பண்ணி நான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதை ரன் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி அதுக்கு உன்னோட ரெஸ்பான்சிபிள் எல்லாமே நான் தான் எடுத்துக்கணும். அதனால தான் வந்து டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர்னா ஐ பில்ட் இட், ஐ ரன் இட். ஸோ என்டையர் சைக்கிளை நான் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த டேட்டா டாக் மானிட்டரிங் டூல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னுடைய ரிசோர்ஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு, இதை நான் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ AWSல பார்த்தீங்கன்னா, எல்லா ரிசோர்ஸ்க்கும் ஒரு கிளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், EC2 இன்ஸ்டன்ஸுடைய ஹெல்த் பார்க்கலாம், CPU யூசேஜ் பார்க்கலாம், S3 பக்கெட்டுடைய ரெக்வஸ்ட் எல்லாமே நம்ம க்ளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் SQS உண்டான எல்லா க்ளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸும் நம்ம AWSல பார்க்கலாம். ஸோ இந்த க்ளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டா டாகில் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த க்ளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து இந்த டேட்டா டாகில் விசிபிளாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டேஷ்போர்டும் க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் மானிட்டரிங்கும் நம்ம, அதுக்கப்புறம் மானிட்டரிங் அலாமும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ டெவ்ஆப்ஸ் இன்ஜினியராக என்னால் ஒரு ஃபீச்சரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ரன் பண்ண முடியும், அது ஒழுங்காக ரன் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி என்னால் மானிட்டரிங்கும் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து ஐ பில்ட் இட், ஐ ரன் இட், ஐ டேக் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ப்ராடக்ட். ஸோ இந்த டேட்டா டாகில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். டேஷ்போர்ட்னா என்ன அர்த்தம்னா, நம்பர் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ்லாம் எத்தனை ரன் ஆகிட்டுருக்கு, அதுக்கப்புறம் ALB ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் S3 ரெக்வஸ்ட் எத்தனை வந்திருக்கு, அதுக்கப்புறம் லேட்டன்சி லைக் ரெஸ்பான்ஸ் டைம், அப்ளிகேஷனோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஷ்போர்டில் க்ரியேட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, நம்பர் ஆஃப் EC2 கண்டெய்னர்ஸ், ஹோஸ்ட் எத்தனை ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி இதெல்லாமே பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மெசேஜ் ப்ராசஸ் இந்த க்யூ. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த க்ளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா டாகில் டேஷ்போர்டாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ என்னோடய அப்ளிகேஷனை க்ளோஸாக என்னால் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா என்னுடைய கோல் வந்து, என்னுடைய
கஸ்டமர்ஸை நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கணும். எப்போவுமே அவங்க எந்த சர்வீஸை தேடி வராங்களோ அந்த சர்வீஸை என்னோடய அப்ளிகேஷன் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த மானிட்டரிங் டூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னுடைய அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, எந்த நிலமையில் இருக்குன்றத இந்த டேஷ்போர்டை யூஸ் பண்ணி நான் அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு ஈஸியாக தெரிய வந்துடும், உடனே அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ தேட் என்னுடைய கஸ்டமர்ஸை நான் எப்போவுமே ஹாப்பியாக வச்சுருக்க முடியும். ஸோ டேட்டாடாக்ல வந்து ரெண்டு விஷயம் சொன்னேன், ஒன்று வந்து டேஷ்போர்ட், இன்னொன்று வந்து மானிட்டரிங். மானிட்டரிங் என்னென்னா, ஸோ நைட்டில் வந்து இந்த டேஷ்போர்டை எப்போவுமே நம்மளால் வாட்ச் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், சில கிரிட்டிக்கல் அலாம்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்கியூஎஸ் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க, கியூவை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு கியூவில் வந்து நிறைய மெசேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அலாமை க்ரியேட் பண்ணலாம். சப்போஸ் ஒரு கியூவில் நிறைய மெசேஜ் இருக்குது, 5 நிமிஷமாக அது ப்ராசஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து ஒரு அலாமை க்ரியேட் பண்ண சொல்லலாம். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது உடனே உங்களுடைய மொபைலுக்கு இமெயிலாக வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ சிபி யூசேஜ் வந்து 60% மேலே போச்சுன்னா உடனே எனக்கு ஒரு அலாம் அனுப்பிடுன்னு சொல்லி நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அப்போ உடனே என்ன ஆகும், உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸுடைய CPU சைக்கிள் 60% ஏறும்போது உடனே நமக்கு அலாம் வந்துடும். உடனே நம்ம என்ன பண்ணலாம், அதில் என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்த்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். இதற்காக தான் வந்து இந்த டேட்டாடாக ஒரு மானிட்டரிங் டூலாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ அஸ் அ டெவலப்பராக நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது ஃபீச்சரை நான் புஷ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ண பிறகு ப்ரொடக்ஷனில் அது டிப்ளாய் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய கஸ்டமர்ஸும் நியூ ஃபீச்சரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 2 நாளைக்கு பிறகு மொத்தம் 4 EC2 இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து அடிக்கடி அன்ஹெல்த்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ டேட்டாடாக் வந்து அதை கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு அலாம் சென்ட் பண்ணிடுச்சு. அதாவது ஒரு கண்டெய்னர் வந்து கம்மியாகிடுச்சு, எனக்கு வந்து ஒரு அலாமை சென்ட் பண்ணிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணுறேன், டேட்டாடாக் டேஷ்போர்டில் போய் சில விஷயங்களை பார்க்குறேன். எப்போ வந்து எத்தனை கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு, எதற்காக வந்து கண்டெய்னர்ஸ்லாம் குறையுதுன்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணுறேன். அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட் வந்து நிறைய சிபி யூசேஜ் எடுக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் கண்டெய்னரை வந்து அன்ஹெல்த்தியாக மாறிடுது. ஸோ இதுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஸோ என்னோடய அப்ளிகேஷனில் த்ரெட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 2வது ஆப்ஷன் வந்து என்னுடைய ஹோஸ்ட்டுக்கு நான் இப்போது சிபி சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ இமீடியட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நான் சிபியூ சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான். ஸோ தேட் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து ஹெல்த்தி ஆகிடும். ஸோ தேட் நான் வந்து என்னோடய அப்ளிகேஷனில் நான் கோடு பார்த்து நான் டீபக் பண்ண ஆரம்பிக்கலாம். உண்மையாகவே வந்து அந்த அப்ளிகேஷனில் த்ரெட் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி நான் டீபக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சப்போஸ் அதில் த்ரெட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் கோடில். ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, சிபியூ சைக்கிளை அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ தேட் டெம்பரரியான ஃபிக்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து கோடெல்லாம் எடுத்து நான் அதில் த்ரெட் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதனால் அப்படி இருந்துச்சுன்னா அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய ப்ராடக்டை வந்து அழகாக மானிட்டர் பண்ணுறதுக்கும், ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸை வந்து எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த டேட்டாடாக் மானிட்டரிங் டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அட் அ ஹை லெவல் டேட்டாடாகோடைய யூசேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம டேட்டாடாக்னா என்ன, எதற்காக நம்ம டேட்டாடாக் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச பேசிக் நாலேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருக்குது, இல்லைனா நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பாய்.